பிரபல நம்ம தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நடிகை மேடம் மீனா, எங்களுக்கு வந்து குடும்ப நண்பரான திரு கலா மீனா மேடம் அவங்களாம் இருக்கும்போது அவரோட ஹஸ்பண்ட் நேற்று இரவு இறந்து விட்டார், இயற்கை எழுதிவிட்டார். அதுக்கு வந்து நம்ம தொடர்ந்து, நான் ஏற்கனவே சுகாதார செயலராக இருந்தபோது கூட மனு முதலமைச்சர் அவருக்கு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு தொடர்ந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஜான்வரியிலேருந்து அவங்களுக்கு ஸ்லைட்டு உடல்நல குறைவு இருந்தது. எதிர்பாராத விதமாக நேற்றுக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக தான் எங்கள் எல்லாருக்கும் இருந்தது. அதனால தான் நானும் கிருத்திகாவும், அப்கோர்ஸ் கலா மாஸ்டர் மேடம் இங்கே கோஆர்டினேட் பண்ணுறாங்க, எங்கள் சார்பில் வந்து அதே மாதிரி ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி, ஷாக்கிங்கான செய்தி, அது மட்டும்தான் இந்த நேரத்தில் சொல்ல முடியும். 2-2.5 மணி அளவில் அவங்க வந்து பெசன்னகர் கிரமட்டோரியத்தில் அதை ஃபர்தர் அடக்கம் செய்வதற்கான நடவடிக்கையில் இருப்பாங்க. எங்கள் சைட்லேருந்து அந்த குடும்பத்துக்கு எங்களோட ஆழ்ந்த அனுதாபங்கள். அதே மாதிரி தகனம் அவங்க தானம் வந்து நம்மளோட தானத்தை வந்து 2:30 பிளான் பண்ணியிருக்காங்க. என்ன உதவி வேணுமோ அது அனைத்தும் வந்து கார்பரேஷனோட இணைந்து பண்ணுவதற்கு நாங்கள் சொல்லியிருக்கோம். மன முதலமைச்சரும் தொடர்ந்து பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் சொல்ல சொல்லி அவருக்கும் நாங்கள் கன்வே பண்ணியிருக்கோம். அவர் அஃப்கோர்ஸ் இன்றைக்கி திருப்பத்தூரில் இருக்காங்க. தேங்க்யூ.